الرحيم ومن آياته أن يرسل الرياح مبشرات وليذيقهم من رحمته ولتجري الفلك بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. قال نبينا صلى الله عليه وسلم في دعائه اللهم اجعلها لنا رياحا ولا تجعلها ريحا اللهم لا تقتلنا بغلبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையன்மாகிய எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் எனது உரையை. சலாம் ஸலவாத்துகளும் ஏருலக சரதா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாத் தாபியீன்கள் உலகத்தினுடைய நல்லோர்கள் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்திருக்கின்ற அன்பார்ந்த பெருவர்களே சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் எனது காலிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று புனிதமிகு ஜும்மாவுடைய இந்த நாளில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நம்முடைய இந்த முதல் தலம் நிரம்புகின்ற அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்கூட்டியே வந்துவிட்டீர்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையில் பரக்க செய்வானாக. நல்ல ஹயாத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் ஹலாலான ரிசுக்கையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹ் நமக்கு அறியப்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று புனித ஹிஜ்ரி 1444 ஆண்டு ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 14 ஆங்கிலத்தில் 9 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2022 இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மான்டஸ் என்ற ஒரு புயல் உருவாகி இன்றைய தினத்தில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தமிழகமே இன்று குளுமையாக குறித்த பூமியாக ஒரு ஊட்டியை போன்று கொடைக்கானலை போன்று ஒரு வசந்த காலமாக ஒரு நாம் ஏசி இல்லாமலே நம்மளுடைய ஏசிக்கெல்லாம் விடுதலை கொடுத்து விட்டு இன்று நாம் தமிழகத்தில் வீட்டுக்குள்ள இருந்தாலும் குளிருது. குளிர்ந்த ஃபேன் போடாமல் போரை பற்றி போட்டோம்னா தான் தூக்கமே வரும்ல. அந்த அளவுக்கு ஒரு குளிர்ந்த நிலையில் மாஷா அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறோம். வெயிலுடைய வெப்பத்திலிருந்தும் அனலில் இருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லா இடங்களிலையும் குறிப்பாக பள்ளிவாசலையும் கூட நாம் பல ஏசிகளை போட்டு அதற்காக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவில்லாமல் அல்லாஹு தஆலா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் எல்லா நிலையிலும் நாம் ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கிறோம். இந்த குளிர்ந்த நிலையில் ஓரளவுக்கு அதிகமானவர்கள் சுடுதண்ணி போட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்திருப்போம். அந்த அளவுக்கு ஒரு குளிர், அதிகமான ஒரு குளிரான இந்த நாளில் ஒரு மாண்டஸ் என்ற பெயரின் காரணமாக நமக்கு இந்த குளிர் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இது ஒரு நியமத்து தான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த புயலின் காரணமாகத்தான் அதிகமாக நம்முடைய தமிழகத்துக்கு மழை பொழியக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த புயல் மூலமாக நமக்கு ரப்புல் ஆலமீன் நன்மையை தந்தல்வானாக, இதன் மூலமாக தீமையை விட்டு பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வேகமாக வீசினால் துவா செய்வார்களாம். எல்லாரும் அந்த துவா செய்கிறது அல்லாஹு ஜஅலஹா லனா ரியாஹன்
ولا تجعلها ريحا اللهم لا تقلنا بغلبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك اللهم اجعلها لنا رياحا يا الله எங்களுக்கு இந்த காற்றை நன்மைக்குரியதாக ஆக்கி கொடுப்பாயாக வலாத ஜஅல்ஹா ரீஹன் இந்த காற்றை எங்களுக்கு தண்டனைக்குரியதாக ஆக்கி விடாதே அல்லாஹும்ம லா தக்குல்னா பிகலமிக இறைவா உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம் உன்னுடைய கோபத்தின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாதே வலாத உலிக்னா பிஅதாபிக உனது தண்டனையை கொண்டு எங்களை நீ அழித்து விடாதே வாஃபினா கமலதாலி அதற்கு முன்பாக எங்களுக்கு நல்ல சுகத்தை வழங்குவாயாக என்ற அருமையான துவாவை இத்தகைய காத்தரை காலத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று நமக்கு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தண்ணியேற்றுக்குரியவர்களே காற்று இன்று 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று செய்திகள் சொல்லியிருக்கின்றார்கள் காற்று வீசக்கூடிய ஒரு அளவுகோலை நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதாவது தென்றல் காற்று 10 கிலோமீட்டர் வேகத்தில் அது வீசும் அதே மாதிரி சாதாரண காற்று 20 கிலோமீட்டர் வேகத்தில் அது வீசும் கடினமான காற்று 35 கிலோமீட்டர் வேகத்தில் அது அடிக்கும் புயல் காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் அது வீசும் சூறாவளி காற்று அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதாக நமக்கு செய்தியில் குறிப்பு கிடைக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே காற்றுடைய வகைகளை பற்றி நமக்கு சொல்லுகின்றார்கள் 10 விதமான காற்றுகளை சொல்கின்றார்கள் முதலாவது அரி என்ற ஒரு காற்று இருக்கிறது அந்த காற்று கண்களுக்கு தெரியாமல் அரிதாக வீசக்கூடிய காற்று 2 உலவை காற்று தெக்கட்டும் உலாவை வரக்கூடிய உலவை காற்று அதே மாதிரி தாவல் காற்று தாவி தாவி செல்லக்கூடிய காற்று 4 சதாகதி சதா நேரமும் வீசி கொண்டிருக்கக்கூடிய காற்று 5 காற்று வலி வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய காற்று பார்த்துக்க முடியல வளைந்து நெளிந்து சூறாவளி காற்று சில அப்படியே அடிச்சுட்டே வளர்ந்து நெளிந்து ஓடும் 6 கொண்டல் காற்று கீழிருந்து வீசக்கூடிய கீழ்போகிறது மேலே வீசும் 7 காற்று கோடை காற்று கோடை காலத்தில் வீசக்கூடிய வெயில் காலத்தில் வெப்பக்காற்று கோடை காற்று 8 தென்றல் தெருக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று அடுத்து 9 புயல் பெருங்காற்று புயல் காற்றுங்கிறது பெருங்காற்று 10 சூறை சுழன்று சுழன்று வீசக்கூடிய காற்று அதுதான் சூறாவளி காற்று இப்படியாக காற்றினுடைய வகைகள் 10 சொல்லப்படுகிறது குர்ஆன் ஷரீஃபில் 8 விதமான காற்றுகளை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்று ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் 4 காற்று அந்த 8 வந்து ரஹமத்து அருளுக்குரியது அடுத்து ஒரு 4 அதாவது தண்டனைக்குரிய காற்று என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனில் வரக்கூடிய அந்த ரஹமத்தான 4 காற்றுகள் முதல் காற்று நற்செய்தி சொல்லக்கூடிய காற்று அது பஷிராத் நற்செய்தி சொல்லக்கூடிய காற்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா ரோம் 30 அத்தியாயம் 46 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வமின் ஆயாதிஹி அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உள்ளதாக இருக்கிறது ஐயூசில ரியாக காற்றுகளை அனுப்புவது பஷ்ராத்தின் நற்செய்தி சொல்லக்கூடிய காற்றை அனுப்புவது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாக இருக்கிறது வரையுதேகமும் ரஹ்மத்திஹி அவனுடைய அருளிலிருந்து நீங்கள் அந்த காற்றை சுவைப்பதற்காக அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றான் வலி தகிரியல் புல்கு பி அம்ரிஹி தன்னுடைய கட்டளை கொண்டு கப்பலை அந்த காற்றின் மூலமாக கடலில் அதை நடாத்துகின்றான் வலி தப்தமோமின் பகுதிகி மேலும் தன்னுடைய அருளிலிருந்து நீங்கள் அந்த காற்றின் மூலமாக தன்னுடைய அருளை அவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக
நாங்கள் காற்றை அனுப்புகிறோம். பலஅல்லக்கும் தஷ்குரோன், நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இப்படி ஒரு ரஹமத்தான ஒரு காற்றை அல்லாஹுத்தால அனுப்புவதாக அந்த காற்றுக்கு அல் முபஷ்ஷிராக் என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. அடுத்து இரண்டாவது காற்று அனுப்பக்கூடிய காற்று அல் முர்சலாத். சூரா முர்சலாத்தில் வல் முர்சலாத் உலகன் என்று வரக்கூடிய அந்த வாசகம் இடைவிடாது அனுப்பக்கூடிய காற்று, பயன்தரும்படியான காற்று. இதுக்கு பேர் இடைவிடாமல் அது கொஞ்சம் வேகமாக அடிக்கும், ஆனால் வந்து அதனால் தீமை இல்லை, நன்மையான காற்று, கொஞ்சம் வேகமாக அடிக்கக்கூடிய காற்று. காத்தனி காலத்தில் அது மாதிரி அடிக்கும். காற்றுள்ள போது போற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நமக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அத்தகைய சந்தர்ப்பத்தில் நாம் எந்த காரியத்தை நாம் பிற்படுத்தாமல் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியங்களை பிற்படுத்தாமல் நாம் செயல்படுவது அவசியமாயிருக்கிறது. பொதுவாக திருமணம் ஆண் பிள்ளைகளுக்கு 21 என்றும் பெண் பிள்ளைகள் 18 என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ 18, 20, 21, 22 இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்தை வைத்து வரணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளின் சுண்ணத்தான கட்டம் 25 வயசு, அந்த வயசில் திருமணம் செய்தால் ஏற்றது. கூட போனால் 27, 28, 29 இந்த மாதிரி காற்றுள்ளவர் கூட்டிக்கொள். அந்த அந்தந்த காலகட்டத்தில் அதனை செய்த 29 இந்த மாதிரி காற்றுள்ளவர் கூட்டிக்கொள். அந்த அந்தந்த காலகட்டத்தில் அதனை செய்தால்தான் அதற்குண்டான மதிப்பும் அந்தஸ்தும் பலனும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது காற்று பரவ செய்தல் அந் நஷர் என்று அதற்கு குர்ஆன் சொல்கின்றது. பன்னாஷிராத்தின் நஷரன், அதே 77வது அத்தியாயம் 3வது வசனம். பரவ செய்யக்கூடிய காற்று மேகங்களை பல திசைகளில் பரப்பி விடுவர்களின் மீது சத்தியமாக, அதாவது மலக்குமார்கள் காற்றுக்கு அறிவியாது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன செய்ய மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் தன்னுடைய குதிரையின் மூலமாக வேகமாக வருவார்கள். சாட்டையை கொண்டு அதை அடித்து அந்த மேகத்தை அடித்து விரட்டு ஓட்டுவார்கள். அந்த சாட்டை தான் நமக்கு மின்னலாக ஒழிக்கிறது, அதனுடைய சத்தம்தான் இடியாக முழங்குகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு எந்த இடத்தில் மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு மேகத்தை ஓட்டி சென்று மழையை பொழிய செய்வார்கள். ஆகவன் நாஷராத்து நஷ்ரன், மேகங்களை பல திசைகளில் பரப்பி விடுபவர்கள் மீது சத்தியமாக, அந்த வழக்கைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். இந்த மூணாவது காற்று பேர் அந் நஷர், மேகங்கள் அது சூழ்ந்திருக்கும், அதை பரத்தி கொண்டு போய் பேரையக்கூடிய இடத்தில் பெய்யும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாலாவது காற்று அல் ருஹாவு, சுகமானது சௌரியமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா சாது 38வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது பசஹன்னானவர் ரீஹ தத்ரீபி அம்ரி ருஹான் ஹைத் அசாபு பசஹன்னானஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரீஹ காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தத்ரீபி அம்ரிஹி, தன்னுடைய கட்டளை கொண்ட அந்த காற்றை அவர் எங்கே நாடுகின்றார் அதை ஓட்டி செல்வார், அதன் மூலமாக அவர் பறந்து செல்வார். ருஹான் சௌகரியமாக சுகமாக, ஹைதாசாப் தான் நாடிய இடத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காற்றின் மூலமாக செல்வார். நமக்கும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். காற்று இல்லாமல் டூ வீலர் ஓடுமா, ஃபோர் வீலர் ஓடுமா, எதுவும் ஓடாது. நம்முடைய வாகனங்கள்லாம் காற்று எடுத்தாக்க நிம்மதியாக போய் சேர முடியும். எல்லாம் அது உயர்ந்த 100,000 ரூபா வண்டி தான், ஏன்னா பெட்ரோல்லாம் போட்டோம். ஆனால் காற்று இல்லை, டயரில் காற்று இல்லைன்னா போகுமா, போகாது. அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், காற்றே வசப்படுத்தி கொடுத்துருந்தான், இல்லைன்னா நகராது வண்டி. ஆகையினால் அல்லாஹ் வந்தாலா உலகம் அனைத்தையும் நமக்கான படைத்து அவைகள் அனைத்தையும் இந்த மனித சமுதாயத்துக்காக வசப்படுத்தி கொடுத்துருக்கான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வசப்படுத்தி கொடுக்கல, நமக்கும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு சுக்குர் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றும் மூலமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால்
அந்த காற்றுகள் நமக்கு நன்மையாக மாறிவிடும். அப்படி சுக்குர் செய்யாவிட்டால் நாம் நமக்கு அந்த காற்றுகளும் மற்ற நாலு முக்கிய அஸ்திவாரமான விஷயங்கள் இருந்தது அவைகளெல்லாம் நமக்கு வேதனையாக மாற்றிவிடும். உலகம் அனைத்தும் அல்லாஹ் வந்தாலா அல்ல அனாசிர் ஒரு போகம், அதாவது ஒரு முக்கிய வஸ்துகளை கொண்டு அல்லாஹ் முன்னிலை படைத்து அதை மற்ற வஸ்துகளை படைத்திருக்கிறான். மாய் அல்லா சொல்லும் போது எல்லா வசதிகளும் நான் உயிர்ப்பித்தது தண்ணீர் மூலமாக என்று அல்லா சொல்லினான். தண்ணி இல்லாமல் எந்த ஒரு வசதியும் கிடையாது, எந்த படைப்பும் கிடையாது. அதே மாதிரி காத்து இல்லாமல் எந்த படைப்பும் வாழ்ந்து விட முடியாது. மனிதர்கள் தண்ணீராலும் மண்ணாலும் குலைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகத்திலிருந்து உலகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை அணுக்களும் மனிதர்களும் அவருடைய உதவந்தனில் அணுக்களாக அல்லாஹ் ஆக்கினான். அதன் மூலமாக நாம் சந்ததி சந்ததிகளாக ஹலீஃபாக்களாக தொடர் பிரதிநிதிகளாக வந்து கொண்டு இருக்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, தண்ணீர் மண் அதே மாதிரி காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சும் அஸ்திவாரம். உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் வாழ்வதற்கு அசலான ஒரு அஸ்திவாரமாக இந்த ஐந்தை அல்லாஹ் முதல் படைத்து அதன் மூலமாக மற்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்துக் கொண்டிருக்கிறார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் காற்று ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நாலு விதமான காற்று ரஹ்மத்துடைய காற்று என்று சொன்னேன். அதே மாதிரி நாலு விதமான காற்றுகள் அதாபமான காற்று. முதல் காற்று அல் ஆசிப் அல்லாஹ் சொல்லினான், யுசையிருக்கும் ஃபில் பர் இவல் மெஹர் ஹத்தா இதா கொன்னு ஃபில் புல்கி. அவன்தான் யு சையிருக்கும் ஃபில் பர் இவல் மெஹர், தரையிலும் கடலிலும் உங்களை வாகனிக்க செய்கின்றான். பயணிக்கின்றீர்கள் ஹத்தா இதா கொன்னு ஃபில் புல்கி, கடலில் நீங்கள் கப்பலில் செல்கின்றீர்கள். பூமியில் வாகனத்தில் சொல்கிறோம், தரையில் ரோட்டில் கடலில் கப்பலில் செல்கின்றோம். தரை நபிகும் இறைகும் தையிபத்தின் மனமான நல்ல காற்றை கொண்டு அவர்கள் அந்த கப்பலில் அந்த ஜனங்கள் செல்கின்றார்கள். இப்போ பரிஹோ பிஹா ஜாதுஹா ரேஹுன் ஆசிஃபுன் வஜாஹுல் மௌது மின் குல்லி மகான் வலன்னு அன்னஹும் குஹீத பிஹிம் தஅவுல்லாஹு முக்லிஸீன லஹுத்தீன் லைன் அன்ஜைத்னா மின் ஹாதி லனகூனன மின ஷாகிரீன். அல்லாஹ் சொல்லினான், நல்ல காத்த கூட நீங்கள் நல்லா சுகமாக சொல்கிறீங்க, அதே நேரத்தில் இந்த காற்று சில நேரங்களில் உங்களுடைய பாவத்தின் காரணமாக ரேகம் ஆசிப்பன் அது புயல் காற்றாக மாறிவிடுகிறது, வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றாக மாறுகிறது. அதனால் அலைகள் நாலாபுறம் அந்த கப்பலை வந்து அடிக்கின்றது. இனிமேலும் அவர்கள் எண்ணுகின்றார்கள், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், சூழ்ந்து கொண்டோம் என்று. இந்த நேரத்தில் அவர்கள் தஅவுல்லாஹ் முக்லிஸீன மன தூய்மையுடன் அல்லாஹிடத்தில் லஹுத்தீன் அவனை வணங்கி அவனுக்கு வணக்கம் செலுத்தி மன தூய்மையுடன் அல்லாஹை நீங்கள் அழைக்கின்றீர்கள். எப்படி அழைக்கிறீங்க? அன்றைக்கு நாவின் ஹாதிஹி இதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விட்டால், ஈடேற்றம் அளித்து விட்டால் எனக்கும் நன்றி ஷாக்கிரீன், நிச்சயமாக நாங்கள் யாழ்லா உனக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், துவா செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக அந்த மாதிரி ஆசிப் என்ற ஒரு கடுமையான காற்று, அடுத்து முறுக்கி தள்ளக்கூடிய அல் பாசிப் என்று ஒரு சொல்லப்படக்கூடிய காற்று. சூரா பனி இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் 69வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து மரட்டுத்தனம் உள்ள காற்று 51வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து நாலாவது காற்று பெரும் இறைச்சல் உள்ள காற்று. இந்த காற்று 69வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அதை பற்றி சொல்லும் போது, அம்ம ஆதல் பௌகோலிக்கு விரைகின் சர்சரின் ஆத்தியா சஹரா அரையும் சமாளயானிவ சமாளித்தா ஐயாமின் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆறு கூட்டம் சர்சர் ரொம்ப வேகமாக அடிக்கக்கூடிய காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது நாம் சாட்டிவிட்டோம். ஏழு இரவுகளும் எட்டு பகலும் அந்த காற்று பயங்கரமாக வீசிச்சு. 100 கிலோமீட்டர் இல்லை, அது அளவு இல்லாத அளவுக்கு அந்த காற்று வீசி அவர்கள் 80 அதாவது 180 அடி உயரம் இருப்பாங்க. அவ்வளோ உயரம் உள்ளவர்கள், மலைகளை குடைத்து கோட்டையாக ஆக்கியவர்கள்,
ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள். லம் யுஹலக் அல்லதி லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலால் என்று அல்லாஹ் சொல்றான் சூரா ஃபஜ்ர்ல. இது மாதிரி ஒரு படைப்பை உலகத்தில் நான் யாரையுமே படைக்கவில்லைன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஆறு கூட்டம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் ஆறு கூட்டம், சமூக கூட்டம் சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், இந்த ரெண்டு கூட்டம் ரொம்ப சக்தி வாய்ந்த கூட்டம். ஆனால் ரொம்ப அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு புயல் காட்டையும் பூகம்பத்தையும் இடையையும் கொடுத்து அந்த மக்களை நமக்கெல்லாம் ஒரு படிப்படையாக முன்மாறி ஆக்கி திருந்துங்க, பாவம் செய்யாதீங்க, இல்லாவிட்டால் உங்களுக்கும் இதே கதிதா என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு எச்சரிக்கையாக குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, எல்லா விதமான படைப்பினுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்து எல்லா படைப்பினர்களும் நமக்கு நன்மையாக மாறிவிட அல்லாஹ் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணியிலிருந்து இந்த இரவு 10 மணி வரைக்கும் மஸ்ஜித் மௌமூர் மண்ணணி பள்ளிவாசல் அந்த தாதியான ஒரு கூட்டம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபியும் கிடையாது, அவங்க தான் இறுதி தூதர் ஹாத்தமுல் அன்பியா என்று அல்லாஹ் சொல்கின்றான். மாகான முஹம்மது அபா ஹலி மின் ரிஜாலிகும் வலாகின் ரசூலுல்லாஹி ஹாத்தமன் நபியின், நபிமார்கள் இறுதியானவர்களாகவும் ரசூலாகவும் இருக்கிறார்கள். இந்த ஆயத்தில் ஹாத்தமன் நபின்னு நல்லா சொல்கிறாங்க, நபி தான் ஹாத்தம் ஆகிட்டாங்க முடிந்து வச்சு. ரசூலை பற்றி ரசூல்னு சொல்லையே, ஹாத்தம் ரசூல்னு சொல்லையே, அதனால் ரசூலாக நாங்கள் வந்துட்டே இருக்கோம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு பிற 30 பொய்யர்கள் ரசூல் என்று வருவார்கள் என்று. அதில் ஒரு ரசூலாக காதியானி குலாம் அஹமத் காதியான் சொல்லி வெள்ளையர்களால் ஆங்கிலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூலியால் அவன் வந்து தன்னை ரசூலாக ஆக்கி அகமதியா என்று பள்ளிவாசு கோண மதத்தில் ஒரு பள்ளிவாசு, அது மாதிரி எதோ ஒரு ஊரில் இருந்தான் சென்னையில் ரெண்டு இடத்துல பள்ளிவாசு. அவர்களை பின்பற்றுவது ஹராம், அந்த மதம் அது வந்து மார்க்கம் அல்ல, அது வந்து மதம். அவங்க கட்டக்கூடிய பள்ளிவாசல் பள்ளிவாசல் அது வந்து கோயில். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் முஸ்லீம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் மட்டும் முஸ்லீம் ஆக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் ஆமோதித்தல் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் குர்ஆனை அவன் விளங்கவே முடியாது. தொழுகை குர்ஆனில் தொழுகையை பற்றி 5 நேரம் சொல்கிறான். 5 நேரத்துக்கு எத்தனை கதை தொழுவானோ எப்படி தொழுகிற முறை அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கேட்டு கமாரைத்து சொல்லி நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி நீங்கள் தொழுகின்ற என்று அவங்க நமக்கு வழிகாட்டினதுனால தான் நமக்கு 5 நேர தொழுகையில் எது பரவது, எது சுண்ணத்து, எது நாப்பிலோ, எது வாஜிபு என்ற விஷயங்கள்லாம் அவங்க விளங்குது. இல்லைன்னா விளங்குமா? அப்போ அவங்கள ரசூல் ஆக்காமல் அடுத்தடுத்து ரசூல் வந்துகிட்டே அந்த என்ன ஆகுது, எனக்கு லா நபியும் வாழி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. நபியே வர முடியாவிட்டால் எப்படி ரசூல் வர முடியும்? நபிங்கிற ஒரு சின்ன பட்டம், ரசூல்ங்கிறது அதனுடைய பெரிய பட்டம். முக்தசர் முத்தவன்ட்டு அவங்களுக்கு ஆண்கள் பட்டம் இருப்பாங்க வேலூரில். நபிங்கிறது முக்தசர், ஏன்னா ரசூல் முத்தவல், அந்த மாதிரி வேலை கொடுக்கப்பட்டவங்க தான் ரசூல். ஆகையினால் கண்ணியத்துக்குள்ள சம்மந்தமாக மசீ மன்னூர் மாமூர் பள்ளியாசர் மன்னணியில் உஷாலா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. எல்லாரும் கலந்து வருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.